எதிர்நீச்சல தன்னோட நடிப்பு வழியா ரசிகர்கள் கிட்ட பிரபலமானவர் தான் மாரிமுத்து. ஆரம்பத்துல எப்படி சினிமாவுக்கு வந்தாரு, எவ்வளவு கஷ்டம் பட்டாரு அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எதிர்நீச்சல்ல குணசேகரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நம்ம எல்லாரையுமே நடிப்பாள மிரட்டிக்கிட்டு இருக்காரு மாரிமுத்து அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியல் இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருந்துச்சு. இவர் வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். 2008 கண்ணும் கண்ணும் அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு. அதுக்கப்புறமா புலிவாய் அப்படிங்கிற படத்துல 2014 சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருந்தாரு. இவரு அரண்மனை கிளி, எல்லாமே என்ற ஆசாதான், இந்த படங்கள் எல்லாம் ராஜ்கிரண் அவர்களுக்கு உதவி இயக்குனரா பணியாற்றி இருக்காரு. மணிரத்னம் அவர்கள், வசந்த் அவர்கள், சீமான் அவர்கள், எஸ் ஜே சூர்யா அவர்கள் கிட்ட எல்லாம் மாரிமுத்து அவர்கள் உதவி இயக்குனரா பணியாற்றி இருக்காரு. இவர் நடிச்ச முதல் படம் வாலிதா. 2023 இவர் நடிச்ச படம் கோடை அப்படின்னு ஒரு படம். இவர் இப்ப எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல்ல கலக்கிட்டு இருக்காரு. அதே போல ஆரம்பத்துல இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா சினிமாவுக்கு வரக்கு. இவர் ஆரம்பத்துல தேனியில இருந்து சென்னைக்கு வந்தப்ப ஒரு இடத்துல தங்கி இருந்திருக்காரு. அங்க இருந்துட்டே ஒவ்வொரு நிறுவனமா ஏறி ஏறி வேலையெல்லாம் தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப என்கிட்ட காசும் இல்ல, அந்த நேரத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கேன், என் நண்பர்கள் கிட்ட எல்லாம் கேட்டு காசு எல்லாம் வாங்கிப்பேன், தீபாவளி பண்டிகை எல்லாம் வந்துச்சு, என்னோட அறையில இருந்தவங்க எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க, ஊருக்கு போக கூட என்கிட்ட காசு இல்ல, அதே அறையில நான் தங்கிட்டேன். அது மட்டும் இல்ல, பசிக்கிறது வழக்கமான ஒரு விஷயம், வழக்கம் போல அக்கௌண்ட் எல்லாம் வச்சு சாப்பிடுற ஹோட்டலுக்கு போனேன், அங்க ஒரு பெரிய பூட்டு வந்துட்டு தொங்க விட்டு இருந்தாங்க அன்னைக்கு, உடனே வேறு ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு போனா என்கிட்ட காசு இல்ல, சரி வேற அறைகள்ல இருக்க நண்பர்கள் யாராச்சும் கிட்டையாவது காசு வாங்கிக்கலாம்னு போனா அவங்களோட அறையும் பூட்டி இருந்துச்சு. அந்த தீபாவளி பண்டிகைக்கு எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கு ரொம்பவே பசி அதிகமா இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் உணவெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்தா அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஊறுகாய் பாட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. ஆபத்துக்கு பாவம் இல்ல அப்படின்னு சொல்லி ஊறுகாயை மட்டுமே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஊறுகாய சாப்பிடுறது, ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது, இப்படிதான் மூணு வேளையும் 3 போயிருச்சு. 4வது எனக்கு மயக்கமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு எனக்கு வயிற்றுப்போக்கெல்லாம் ஏற்பட்டுருச்சு. ரொம்பவே பிரச்சனை ஆயிருச்சு. என்னுடைய நண்பர்கள் வந்துட்டாங்க, அவங்கதான் என்ன மருத்துவமனையில சேர்த்தாங்க, எனக்கு அங்கதான் வந்துட்டு குளுக்கோஸ் எல்லாம் போட்டாங்க அப்படின்னு மாரிமுத்து அவர்கள் நிகழ்ச்சியோட ஒரு சில விஷயங்களை சொல்லி இருந்தாங்க. ஆரம்பத்துல வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய மனைவி வந்து ரொம்பவே இவங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. மாமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்றாங்க, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஏதாவது பண்ணிடுவாரு, ஏதாவது சாதிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட வந்து இருந்திருக்காங்களாம். அவங்கதான் இவ்வளவு தூரம் ஆறுதல் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க ஆறுதல் கொடுத்ததுனாலதான் இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் முன்னேறி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. அப்புறம் இவரோட யதார்த்தமான நடிப்பு தான் எல்லாருக்கிட்டயுமே நல்ல வரவேற்பை பெற்றிருக்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே யதார்த்தமா நடிப்பாரு, அதுவே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சது. இவர் இப்பவே படங்கள்ல நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே இவருடைய நடிப்பை பாராட்டி இருக்காங்கன்னு சொல்லலாம். ரஜினி அவர்கள் கூட பாராட்டி இருக்காங்க. 2010 பாத்தீங்கன்னா இவர் அதிகமா நடிப்பு தொழில கவனம் செலுத்தினாரு. தமிழ் படங்கள்ல துணை வேடங்கள் அதிகமா நடிக்க ஆரம்பிச்சாரு. மிஸ்கின் அவரு இவரை யுத்தம் படத்துல நடிகரா அறிமுகம் செஞ்சாரு. அதுல ஒரு ஊழல் நிறைந்த காவல் அதிகாரியா நடிச்சிருப்பாரு. படத்தோட வெற்றிக்கு அப்புறம் ஆரோகணம், நிமிர்ந்து நில், கொம்பன் இந்த படங்கள் எல்லாம் நடிச்சாரு. பெரும்பாலும் இவர் அதிகமா காவல் அதிகாரியா நடிச்சிருக்காரு. விஷால் அவருடைய மருது படத்துல இவரோட நடிப்பு எல்லார்கிட்டயுமே வந்துட்டு நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அப்புறம் கத்தி சந்தை படத்துல கூட இவர் நடிச்சிருந்தாரு. அதே போல ஆரம்பத்துல இவருக்கு வந்து சீரியல் வாய்ப்பு முன்னாடியே வந்திருக்கு. இப்படி படங்கள்ல நல்லா நடிச்சிட்டு இருக்கும் போது இவருக்கு சீரியல் வாய்ப்பு வந்திருக்கு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இவர் முடியாது, இப்பவே எதுக்கு சின்ன திரை பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் திருசெல்வம் சார் அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய கதாபாத்திரம் தான், நீங்க வாங்க பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரும் போயிருக்காரு. அங்க போகும்போது அந்த கதையை 3 சொல்லியிருக்காங்க. இவருக்கு கதை ரொம்பவே பிடிச்சு போச்சு, அதனால சரின்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. ஆனா ஒரு 3 எனக்காக பண்ணணும், எனக்கு சம்பளம் வந்துட்டு சினிமால கேக்குற மாதிரி கேட்க மாட்டார், எனக்கு வந்து இது அதிகமா தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன வசனங்கள் வருதோ அதை தான் நான் போட்டு பேசுவேன், நீங்க கொடுக்கற வசனங்களை அப்படியே என்னால பேச முடியாது அப்படின்னு சொன்னாரா. இது எல்லாத்துக்கும் சம்மதம் தெரிவிச்சுதான் இவரை வந்து நடிக்க வச்சிருக்காங்க. சொல்ல போனா அந்த சீரியல்ல ஒரு நாள் கூட இவர் இல்லாத காட்சிகளே இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து நல்லாவே நடிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இப்ப வரைக்குமே இந்த சீரியல் இவர்னால போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சினிமாவில கிடைக்காத அந்த அளவுக்கு பேர் வந்துட்டு இந்த சீரியல்ல இவருக்கு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் எங்க போனாலும் இப்படி எல்லாம் பண்ணலாமா, உங்களுடைய நடிப்பு வேற லெவல் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களா. சில பேர் இந்த கதை
கதாபாத்திரத்தை நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாம் கூட சொல்லி இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இவர் அழுதுட்டே இருப்பாரு. ஆனா இவருடைய நிஜ வாழ்க்கையில இவங்க அப்பா இறந்த சமயத்துல கூட இவர் ரொம்ப தைரியமா இருந்தாராம். அந்த நேரத்துல கூட இவர் ரொம்பவே அழுகலையா, ஏன்னா எல்லா நேரத்திலயுமே ரொம்ப தைரியமா இருக்கணும்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப தைரியமா வளர்ந்தவரு. அது மட்டும் இல்லாம பிறந்த ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா ஒரு நாள் போகதான போறோம், வருத்தம் இருக்கும் தான், மனசை கல்லாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு அவர் அப்ப கூட அவ்வளோக்கு அழுதது இல்ல. ஆனா இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா அவர் அழுகிற மாதிரி அடிக்கடி நிறைய காட்சிகள் வரும். இதே மாரிமுத்து அவர்கள் நிறைய சர்ச்சைகள்லயும் சிக்கியிருக்காரு. அதாவது இந்த சீரியல் ஆரம்பத்துல நல்லா போயிட்டு இருந்த சமயத்துல கல்யாணத்துல பொண்ணுகள்லாம் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. அப்ப வந்து புகைப்பட கலைஞர்களை திட்டுற மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கும். இவர் அதுல திட்டிருப்பாரு. அதுக்கு எல்லாருமே போன் பண்ணி நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா, அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சர்ச்சையும் வந்துட்டு இவரை சந்திச்சிருக்காரு. அதே போலதான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருக்காங்க. அதுல உங்களோட நம்பர் பிளீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய போன் நம்பர் வந்து பதிவிட்டிருக்கு, மாரிமுத்து அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து. இதை பார்த்து நிறைய பேர் குணசேகரன் அவரா இப்படி எல்லாம் பண்றாரு, மாரிமுத்து அவரா இப்படி எல்லாம் பண்றாரு, வெளியில எல்லாம் எவ்வளவு நல்ல விஷயம் பேசுறாரு, அவருடைய போன் நம்பரை வந்து இப்படி பதிவிட்டிருக்காரு அப்படின்னு அது ஒரு விஷயம் சர்ச்சையா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு இப்பதான் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த ஐடி வந்து வேற யாரோ பார்த்த வேலை, அது ஒரு ஃபேக் ஐடி, தேவையில்லாம இவருடைய பேரை வந்துட்டு எடுத்துட்டாங்க, இதை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு ஒரு உண்மையும் சொல்லி இருக்காங்க. இப்படி இவருடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில இருந்து நிறைய விஷயங்கள் சந்திச்சிருக்காரு. சோ எதிர்நீச்சல் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க குணசேகரன் அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.